உலகத்துல கெடுக்கப்பட்ட பல புகைப்படங்கள் எதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாமலே பலர வந்து குழப்பற மாதிரி இருக்குது. அப்படியான சில புகைப்படங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புகைப்படங்களும் அந்த புகைப்படத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய மர்மங்களும் இது பற்றி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பதிவை காணும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டீரியஸ் வே சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வழியாகக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க இந்த பதிவை காணலாம். இந்த விசித்திரமான புகைப்படங்களினுடைய வரிசையில முதலாவது பாபுஸ்கா லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகைப்படம். இந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட காலத்திலேயே ரொம்பவே பிரபலமான புகைப்படம் அப்படின்னு சொல்லலாம். 1963 காலப்பகுதியில அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியான ஜான் எஃப் கெனடி வந்து கொல்லப்படுற போது இந்த ஒரு புகைப்படம் எடுக்கப்படுது. இந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட தருணத்துல பாபுஸ்கா லேடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய நடத்தையை பாத்தீங்கன்னா, ஒரு புகைப்படத்துல அவங்க வந்து ஒரு போட்டோகிராபராக இருக்கிற மாதிரியும், அதாவது இன்னொரு விஷயத்த வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிற மாதிரியும், இந்த ஜான் கெனடி வந்து கொல்லப்படுற போது, அதாவது அவர் சுடப்படுற போது எல்லா மக்களுமே ஓடிக்கிட்டு இருக்காங்க, இவங்க மட்டும் சாதாரணமா நடந்து வர்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எஃப்ஐயால இவங்க வந்து தேடப்படுறாங்க. அப்படி இருந்தும் கூட இவங்க யாருன்றது கண்டுபிடிக்கப்படல. அதோட இவங்க எங்க இருக்காங்க, இவங்களோட புகைப்படங்களோ எதுவுமே தெரிய வரல. இப்படியான இந்த ஒரு புகைப்படமும் இன்றைய வரைக்கும் ஒரு விசித்திரமான புகைப்படமாவே பார்க்கப்படுது. இரண்டாவது த ஹூக் ஐலாண்ட் சீ மான்ஸ்டர். இந்த ஒரு புகைப்படத்தை பாத்தீங்கன்னா, இந்த புகைப்படத்துல நீளமா ஏதோ ஒரு வித்தியாசமான குருவம் கடல்வாழ் உயிரினம் போல தெரியுது. இந்த ஒரு புகைப்படத்தை 1964 காலப்பகுதியில ஒரு ஜோடிகளால எடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க இந்த புகைப்படத்தை எடுத்ததுக்கு பிறகு கூறக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடலுக்குள்ள வித்தியாசமா இந்த ஒரு உருவம் நகர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு, அதுவும் எங்களை நோக்கி வர்ற மாதிரியே இருந்துச்சு. நம்ம இதை வந்து புகைப்படம் எடுத்தோம். அதோட இது கிட்டத்தட்ட 80 அடிக்கு மேல நீளம் இருந்துச்சு. அதை விட இது வாய்களை திறக்கிறதையும் நாம பாத்திருந்தோம். அதை நம்மளால சரியா புகைப்படம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தோம். இந்த புகைப்படத்தில் தெரியக்கூடிய இந்த ஒரு உருவம் என்னது அப்படின்ற விஷயம் யாருக்குமே இன்னை வரைக்கும் தெரியாம இருக்கு. அதன் காரணத்தால இந்த ஒரு புகைப்படமும் ஒரு வரலாற்றுல மர்மமான ஒரு புகைப்படமாவே இருந்துகிட்டு இருக்கு. மூன்றாவது விடயம் சால்வே ஃபிரித் ஸ்பேஸ்மேன். இந்த ஒரு புகைப்படத்தை நீங்க பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரிந்துகிட்டு இருக்கு. 1964 காலப்பகுதியில தன்னுடைய மகளை வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்காக ஒரு தந்தை வந்து அமர்த்தி வச்சுட்டு இந்த புகைப்படத்தை வந்து எடுக்கிறாரு. அப்படி எடுத்து அந்த புகைப்படத்தை பார்க்கிற போது இந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு விண்வெளி வீரர் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்ததுமே அவங்க ரொம்பவே ஆச்சரியமாகறாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இவங்க புகைப்படம் எடுக்கிற அந்த இடத்துல வேற எந்த ஒரு நபருமே வரல. இந்த புகைப்படத்தை தந்தை எடுக்கிறாரு, அந்த புகைப்படத்துல இருக்கக்கூடியவங்க மகள். ஆனா அந்த விண்வெளி வீரர் எங்க இருந்து வந்தார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. இதன் காரணத்தால இந்த ஒரு புகைப்படமும் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு அமானுஷ்யமான புகைப்படமாவே பார்க்கப்படுது. நான்காவதாக SS வாட்டர் டவுன் ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகைப்படம். இப்போ நீங்க திரையில பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் அவ்வளவுக்கு விளக்கம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனாலும் கூட அந்த திரைப்படத்துல இரண்டு முகங்களை உங்களால காண முடியுது. அந்த இரண்டு முகமும் மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, 1924 காலப்பகுதியில இரண்டு மாலுமிகள் வந்து கொலை செய்யப்பட்டு கடலுக்குள்ள வந்து போடப்படுறாங்க. அதன் பிறகு அவங்க கொலை செய்யப்பட்டு அடுத்த நாளே ஒரு கப்பல் வந்து அதால பயணிக்கிற போது அந்த கப்பல்ல இருந்த கேப்டனால எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய புகைப்படம். இந்த புகைப்படத்துல அந்த கடல் நீருக்களால தெரிய கூடிய இரண்டு தலைகள் வந்து அந்த இறந்தவங்களுடையது அப்படின்னு சொல்லி பலரும் வந்து கருதுறாங்க. ஆனாலும் கூட இந்த கேப்டன் கடல்ல போற போது எடுத்த புகைப்படம் இது. அப்படின்னா அந்த கடலுக்கு மிதக்கக்கூடிய அந்த இருவரும் யார் அப்படின்றது பலருக்கும் கேள்வியை உண்டு பண்ணுது. இப்படி இருக்கிற காரணத்தாலேயே இந்த ஒரு புகைப்படமும் ஒரு அமானுஷ்யம் நிறைந்த புகைப்படமாவே கருதப்படுது. இறுதியாக இந்த ஒரு காணொலியிலேயே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு புகைப்படம்னா, இந்த கூப்பர் ஃபாலிங்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புகைப்படத்தை தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு புகைப்படம் 1950 காலப்பகுதியில் எடுக்கப்படுது. இந்த புகைப்படத்தை உங்களால் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்க முடியும். குரூப்பாக ஒருத்தங்க வந்து, அதாவது ஃபேமிலியாக இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கால யாரோ ஒருத்தர் மேலே இருந்து விழுற மாதிரி இருக்கு. இந்த புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மேலே இருந்து விழக்கூடிய அந்த நபர் தான் இந்த புகைப்படத்தினுடைய மர்மம் அப்படின்னு சொல்லணும். 1950 காலப்பகுதியில் கூப்பர் ஃபேமிலி வந்து ஒரு புது வீடை வந்து டெக்சாஸில் வாங்குறாங்க. அப்படி வாங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு வீட்டுக்கு போன முதல் நாளே அந்த வீட்ல இருந்து ஒரு ஃபேமிலி போட்டோ ஒன்று எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற போது இவங்க 4 பேரும் தான் இருக்காங்க. ஆனா அந்த போட்டோ எடுத்ததுக்கு பிறகு போட்டோல பார்க்கிற போது 5வதா ஒரு நபர் வந்து மேல இருந்து கீழே விழுற மாதிரி இருக்கு. இந்த ஒரு விஷயம் அந்த போட்டோல இருக்கக்கூடியவங்களையும் சரி, அந்த போட்டோவை பார்த்தவங்களையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கு. உண்மையிலேயே அந்த ஒரு நபர் யாரு? இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு கூப்பர் ஃபேமிலிக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும்? இப்படியான ஒரு வித்தியாசமான நடத்தையாலேயே இந்த புகைப்படமும் இன்றைய வரைக்கும் ஒரு அமானுஷ்யம் நிறைந்த புகைப்படமாவே பார்க்கப்படுது. நிச்சயமாக இன்னைக்கு காணொலியில பார்க்கப்பட்ட எல்லா புகைப்படமுமே வித்தியாசமான ஒரு அமானுஷ்யம் கலந்த விஷயமாவே இருந்திருக்கும். இந்த புகைப்படங்கள் பற்றின தனித்தனி காணொலி வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்காக தர நாங்க தயாரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது போன்ற பல சுவாரஸ்யமான காணொலிகளை நீங்க பார்வையிடணும்னா நம்ம மிஸ்டீரியஸ் வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.